இரக்கத்தின் ஆண்டவரே இறங்கும் இறங்குமையா பாவியை தேடி மீட்டவரே இயேசுவே மனமிறங்கும் என்மேல் இயேசுவே மனமிறங்கும் இரக்கத்தின் ஆண்டவரே இறங்கும் இறங்குமையா பாவியை தேடி மீட்டவரே இயேசுவே மனமிறங்கும் என்மேல் இயேசுவே மனமிறங்கும் பாவச்சுமைகளெல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டீர் என் பாவச்சுமைகளெல்லாம் சிலுவையில் சுமந்து கொண்டீர் உள்ளம் நொறுங்குகையில் அன்பால் அணைத்துக் கொள்வீர் உள்ளம் நொறுங்குகையில் அன்பால் அணைத்துக் கொள்வீர் இரக்கத்தின் ஆண்டவரே இறங்கும் இறங்குமையா பாவியை தேடி மீட்டவரே இயேசுவே மனமிறங்கும் என்மேல் இயேசுவே மனமிறங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதிகாலையிலே விழித்திருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க அவர்களோடு கடந்து வரும்படியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பலவீனமாய் இருக்கிற நேரத்தில் கூட நீர் உமது ஆற்றலான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை தேற்றி வானதூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களை தவிர எங்களுக்கு யார் உண்டு? எங்களை ஆறுதல் படுத்த உங்களை தவிர யாருமில்லை சுவாமி. எங்களுக்கு நீர் கடந்து வருவீராக, நீர் எங்களை தொடுவீராக. உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வேதனைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக கல்வாரியில் வேதனையை நீரே சுமந்து கொண்டீரே. உமது பிள்ளைகள் வேதனைக்கு உட்படக்கூடாது என்பதற்காக கல்வாரியில் வேதனையை நீரே சுமந்து கொண்டீரே. உமது பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எல்லாவித சாபங்களையும் பாதிப்பையும் நீர் சிலுவையிலேயே சுமந்து தீர்த்து எங்களுக்காக மரித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நேசரே, உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் எங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். வார்த்தையை செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு
பத்தாம் அதிகாரம் இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலங்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மார்க்கு நற்செய்தி 10:1-12 முடிய இறை வசனங்களில் குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு சில சந்தேகங்கள் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவிடம் அணுகி கேட்கிறார். கணவன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்கிறார். அப்போ கடவுள் அதற்கு சொல்லுகின்ற உண்மை, கடவுள் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அவங்க ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய திட்டம். தொடக்கம் 2:18 அந்த வசனம் நாம் வாசிக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை நானே உருவாக்குவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வாழ்க்கை துணையாக உருவாக்குறது, அது கடவுளின் செயல்தான். அப்போ கடவுள் ரெண்டு பேரை சேர்த்து வச்சா அவங்க நிரந்தரம் இணைந்திருக்க வேண்டும். குட்டி குட்டி காரணங்களுக்காக, பணத்திற்காக, அடகிற்காக, இந்த உலக வசதிகளுக்காக கணவன் மனைவியே, மனைவி கணவனே புறக்கணிக்கிறது, விலகிறது சரி கிடையாது, அது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது என்று தான் இன்று இறைவசனம் வழியாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற மறையுண்மை. அதனால் கடவுள் என்ன சொல்லுகிறார், கடவுள் இணைத்தது மனிதன் பிரிக்கக்கூடாது. இப்போ மனிதன் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு மனித உறவில் அவங்களுக்கு இடையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேரும் பொழுது அவர்களோட உறவு அபிஷேகமுள்ள உறவாக மாற வேண்டுமென்றால் இன்பிட்வீன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே கடவுள் இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். ஆதாம் ஏவாள் ஏதன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இன்பிட்வீன் கடவுள் அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்தாரா? அப்போ கடவுள் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம், அவங்களுக்கு இடையில் என்ன சொல்கிறது, பாரங்கள் இல்லை, சங்கடங்கள் இல்லை, கோபம் இல்லை, வெறுப்பு இல்லை. காரணம், அவங்களுக்கு இடையில் கடவுள் அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்தார். இனி அந்த விஷயத்தை விட்டுட்டு எப்போ அலக அவங்களோட உறவு கூட இடையில நுழைந்தானோ அப்போ தான் பிளவு ஏற்பட்டுருச்சு. அதாவது ஏவாளுக்கு ஆதாமீது இருந்த அன்பு குறையிறதுக்கு காரணம் அலக இடையில நுழைந்ததுனால உலக எண்ணங்கள் கடந்து வந்ததுனால கடவுளுடைய கட்டளை விட அதிகமாக உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால பழம் அழகானது, வாய்க்கு ருசியானது,
பழத்திற்கு கடவுளை விட கட்டளை விட தன்னுடைய கணவனை விட அதிகம் முக்கியத்துவம் ஒரு பொருளுக்கு வழங்கப்பட்டது, ஆப்பிள் பழம். அப்போ பொருளுக்கு அதிகம் முக்கியத்துவம் தரும்பொழுது உறவு இழந்து போயிடும். அப்போ முக்கியத்துவம் தர்றது முதல் முக்கியத்துவம் கடவுளுக்கு கொடுக்கணும், ரெண்டாவது முக்கியத்துவம் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும். அப்போது உறவு புதுப்பிக்கப்படும். கடவுள் இணைத்தது ஒருபோதும் பிரியாமல் இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அதுதான். அப்போ அதனால் இன்றைக்கு இந்த தெய்வீக திருப்பலியே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம், ஆண்டவரே நிரந்தரம் குடும்ப வாழ்க்கையில் வேற்றுமைகள் இருக்கலாம், சுபாவத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள், பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் இருக்கலாம், வேற்றுமைகளுக்கிடையிலையும் கடவுளுக்கு முக்கியத்துவம் தந்து கடவுளோடு இணைந்து பயணிக்க கிருபை தாரும். பொருள்களுக்கல்ல, உலகத்திற்கல்ல, அழகுக்கல்ல, கட்டடங்களுக்கல்ல, கடவுளுக்கு வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இணைந்து வாழ கிருபை தாரும் என்று இன்று தெய்வீக திருப்பலியில் நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லார்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் என்று, அறிவு தெளிவின் நாளாகட்டும், கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.